போதிகை நேயர்களுக்கு வணக்கம். சிந்தனை செல்வத்தில் உங்களை சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நிதானம் என்கிற வார்த்தை சொல் யாருக்கும் இருக்கிறதா? யாரிடத்துல இந்த வார்த்தை அதிகமாக புழங்கி வருகிறது? ஆனால் நாம் உண்ணுகிற உணவு அதிலே மாற்றம் என்பது இயற்கை மருத்துவம், பல்வேறு நாட்டு மருத்துவங்கள், ஆங்கில மருத்துவங்கள் சொன்னாலும் கூட மனிதன் இன்றைக்கு தனக்கு உணவாக கொள்கிற எந்த உணவாக இருந்தாலும், அவரவர்களுக்கு எந்த உணவோ, அந்த உணவை உட்கொள்ளும் போது கூட நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் இன்றைக்கு மருத்துவர்கள் சொல்லுகிறார்கள். நோயின் அடிப்படையே மனிதன் உட்கொள்ளுகிற உணவின் செயலில்தானே விளங்குகிறது. வேகமாக சாப்பிடுகிறவன் ஒருவன் விரைந்து நோயாளியாக மாறுவான். ஒரு உணவையே வேகமாக சாப்பிட்டால் உடலே அவனுக்கு அவனுடைய கட்டுப்பாட்டுக்கு அடங்காதை போல, ஒரு செயலை விரைந்து எந்த விதமான சிந்தனையும் இன்றி செய்கிறவனுக்கு அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? துன்பத்தை மட்டுமே விளைவாக தரும். ஆக நிதானம் உண்மையான அறிவினை கொண்டு ஆய்ந்து பார்த்து முன்னோர்கள் சொன்ன கருத்துக்களை தெளிந்து எடுத்துரைத்து அந்த அறிவின்பால் ஒரு செயலை செய்வதற்கு அணிகலன்களாக, ஆபரணங்களாக திகழ்வதுதான் நிதானம். அந்த ஆபரணங்களை, அணிகலன்களை யார் ஒருவர் மாட்டிக்கொள்கிறார்களோ, அதையும் நிதானமாக அணிந்து கொள்கிறார்களோ, அவர் அலங்காரம் என்கிற வெற்றி மேடையிலே அவர்கள் அணிவகுப்பார்கள். ஆக நிதானத்தில், இந்த வார்த்தையில் இன்றைக்கு நாகரிக உலகு, அறிவியல் உலகில் இந்த வார்த்தை தேவைப்படுமா, இது பிரயோசப்படுமா என்றெல்லாம் கேட்கலாம். ஆனால் வரலாறை எண்ணி பாருங்கள். இந்த உலகத்தில் வெற்றி பெற்றவருடைய சமூக வாழ்வியலிலே வெற்றி பெற்றவருடைய வரலாறுகளை எண்ணி பாருங்கள். நிதானத்தை மேற்கொண்டிருப்பார்கள். நிதானம் பண்பினை தருகிறது. பண்பு என்பது அன்பின் அடிப்படையில் விளைகிற அறிவை தருகிறது. அறிவு என்பது அவர் சமூகத்திலே வெற்றி பெற்ற வரலாறை நமக்கு கூறுகிறது. ஆகவே நிதானம் என்பது, நாம் எல்லா தானத்தையும் பார்த்திருப்போம், அந்த தானங்களால் விளைகிற புண்ணியங்களை எல்லாம் நாம் கேட்டிருப்போம். இது ஒருவன் செய்ய ஒருவருக்கு கிடைக்கும். ஆனால் ஒருவனே தனக்குள்ளே தானே தானத்தை விளைவித்துக் கொள்ள வேண்டுமானால், அவன் நிதானத்தை மேற்கொண்டால் இயல்பாக எல்லாவற்றையும் இயல்பாக பெற முடியும். ஆக நிதானம் என்பது ஒவ்வொருடைய வாழ்வில் அணிகலன்களாக மாட்ட வேண்டும். அந்த அணிகலன்கள் அவ்வப்பொழுது கழற்றி வைப்பதற்காக அல்ல, ஒருவன் அதை அணிந்து கொண்டால் மீண்டும் அதை கழட்டக்கூடாது. வாழ்வின் இறுதி வரையிலே அந்த நிதானத்தை அவன் கடைபிடிப்பேனையானால் மற்றவர் அவருடைய வழியை கடைபிடிப்பார்கள். இதற்கு சிறந்த வழி நிதானம்.